வேட்டையாடு விளையாடு 2006 வருஷம் கௌதம் வாசன் இயக்கத்தில் உலகநாயகன் கமலஹாசன் நடித்த படம். கௌதம் இயக்கிய படங்களிலே மிக அதிகமான வசூலை பெற்ற படம் அப்படிங்கிற பெருமையை இன்னைக்கு வரையும் இந்த படம் ஈட்டிகிட்டு இருக்கு. இது எல்லாத்தோட அருமையான விஷயம், நமக்கே தெரியும், இந்த வேட்டையாடு விளையாடு படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க போன வாரம். ஸோ அந்த ரீரிலீஸ்லேயே இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களை விட மிகப்பெரிய வரவேற்பையும் வெற்றியையும் பெற்றிருக்கு அந்த படம். இப்போ பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாடு படத்துக்கான ரசிகர்களோட வரவேற்பை முன்னிட்டு இன்னும் பல ஊர்களில் வேட்டையாடு விளையாடு படத்தை ரீரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரீரிலீஸ் பண்ண இடங்கள் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டு இருக்கு. ரசிகர்கள்லாம் அந்த படத்தை கோலாகலமாக கொண்டாடுறாங்க. குறிப்பாக உலகநாயகன் கமலஹாசனுக்கு உருவாகியிருக்க புதிய ரசிகர்களான இந்த 2K கிட்ஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தியேட்டருக்கு வந்து அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போது இந்த வேட்டையாடு விளையாடு படம் இதுவரைக்கும் ஒரு வாரத்திலேயே ரிலீஸ் ஆன 7 நாட்களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட 8 கோடி வசூலை வந்து ஈட்டியிருக்கேன். இது வந்து சினிமா ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரீரிலீஸ் ஆன படங்கள்லேயே மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்ற படம்னா அது இந்த வேட்டையாடு விளையாடு தான். குறிப்பாக போன வாரம் ஒரு 4 படம் ரிலீஸ் ஆச்சு, இந்த வாரம் ஒரு படம் பெரிய படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது எல்லாம் மீறி வேட்டையாடு வசூலை குவிச்சிட்ருக்குது, ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. இப்போவே 8 கோடினா இன்னும் வேட்டையாடு விளையாடு ரீலீஸ் ஆன மற்ற ஊர்களில் இன்னும் எத்தனை நாட்கள் ஓடப்போகுது, அந்த கலெக்ஷன்லாம் எவ்வளோ அப்படின்னு கூடிய விரைவில் தெரிவிப்போம். அதே சமயத்தில் 8 கோடினா இன்னும் அடுத்த வாரம் வரைக்கும் வேட்டையாடு விளையாடு ஓடிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை விட அதிகமான வசூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேட்டையாடு விளையாடு முதல் டைம் ரிலீஸ் ஆகும் போதும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர், 2வது டைம் 17 வருஷம் ரிலீஸ் ஆகும் போதும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறது. நம்ம இயக்குனர் கௌதம் பாசமனுக்கு ஒரு புதிய உற்சாகத்தையும் தெம்பையும் அளிச்சிருக்கு.